how to deal with child's anger and stubbornness. அப்படியே திரும்பி திரும்பி எடுத்து அந்த பிள்ளை மயக்க நிலைக்கு போயிடுச்சு, ஒரு கறக்க நிலைக்கு போயிடுச்சு. என் மதியனத்தினால் என் புண்ணாளிக்கு நாற்றம் எடுக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம டயர்டா இருக்கும்போது அந்த அழுக சத்தம் அது இது இருக்கு. ஆனா முதல் நாள் அழும்போது யார் கொடுத்த அந்த பிள்ளைக்கு அந்த பாடத்தை சொல்லி கொடுத்தா? பேரண்ட் கேட்டிருக்காங்க, as a parent how to deal with child's anger and stubbornness. சின்ன பிள்ளை தான், 2 வயசு 3 வயசு அந்த பிள்ளைகள்ல, அண்ட் ஹவு டு சேஞ்ச் திஸ் பிஹேவியர். பேரண்ட்ஸ் அடிக்கிறாங்க, கையில் இருக்கிறத தூக்கி போடுறாங்க. இன்னொரு பேரண்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய பிள்ளை வந்து அழுது சாதிக்கிறான், நம்மளும் வேலைக்கெல்லாம் போயிட்டு டயர்டாக நம்ம வீட்டுக்கு வரோம், அப்போ வந்து அழுது அடம் பிடிக்கும் போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளுடைய டயர்ட்னஸ்ல நம்ம we given to them, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அழுது சாதிக்கிறது, ஸ்டபர்னஸ், ஆங்கர். பிள்ளைங்களுடைய முதல் சொசைட்டி ஃபேமிலி. அவங்க ஸ்கூலில் பார்க்கல, சர்ச்சை பார்க்கல, வேறு எந்த சொசைட்டியும் பார்க்கல. அவங்க முதல் சொசைட்டி அவங்களுடைய இமீடியட் ஃபேமிலி, அப்பா அம்மா. இப்போ இந்த க்வெஸ்சனில் நீங்கள் சொல்கிறீங்க, பிள்ளை அழுது சாதிக்கலாம் இல்லையா? அப்ப அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? அழுதா சாதிக்கலாம்னு சொல்லி கொடுத்து. அந்த பிள்ளைக்கு என்ன படிச்சிருக்கு? அழுதா என்ன செய்யலாம்? சாதிக்கலாம். இப்போ அந்த பிள்ளை இந்த கிளாக்கு கேக்க கொடுக்க மாட்டேங்கிறோம், ரெண்டாவது கேக்க கொடுக்க மாட்டேங்கிறோம், எல்லாம் தர முடியாது, எல்லாம் கிளாக்லாம் உனக்கு வேண்டாங்கிறோம். அந்த பிள்ளை அழ ஆரம்பிட்டு சச்சிருந்தா வச்சுக்கோ அப்படின்னு என்னைக்கோ கொடுத்துட்டீங்க. அந்த பிள்ளை ஒரு லெசன் படிச்சிச்சு, அழுதா சாதிச்சிடலாம், அடம் பிடிச்சா சாதிச்சிடலாம். நம்ம டயர்டா இருக்கும் போது அந்த அழுக சத்தம் அது இது இருக்கு அப்படி பெரிய அது வந்து. இப்போ அந்த பிள்ளை அழுது சாதிக்கும் போது, ஆனா முதல் நாள் அழும்போது யார் கொடுத்த அந்த பிள்ளைக்கு அந்த பாடத்தை சொல்லி கொடுத்தா? அழுதால் இது எனக்கு கிடைக்கும் என்ற பாடம் அந்த பிள்ளைக்கு எப்படி வந்தது? நம்ம கொடுக்க போய் தானே அந்த பிள்ளை படிச்சு இன்னைக்கு எப்படி அந்த பிள்ளைய தப்புன்னு சொல்ல முடியும்? இப்போ நம்பர் ஒன், நான் அடிக்கடி சொல்றதுதான், ஹெப்சிட் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நாங்கள் அப்படி தான் பிள்ளைங்களை வளர்த்தோம். நோ டு சே நோ, KNOW, நோ. நோ டு சே நோ, மாட்டேன்னு சொல்ல உங்களுக்கு தெரியும், கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சின்ன வயசில் சொல்லிட்டீங்கன்னா அழுது புரண்டாலும் நீங்கள் மாட்டேன்னு சொல்றது மாட்டேன்னு என்ன ஆகுது, ஆகட்டும். அந்த பிள்ளை ஒரு டாய் கேட்குது, அந்த அப்பா கொடுக்க மாட்டேன்ட்டாரு, அந்த பிள்ளை ஏங்கி ஏங்கி அழுது, அவர் ரொம்ப இல்லைம்மா தரமாட்டேன், இது உனக்கு வேண்டாம், டாய் இல்லை இது ஒரு பொருள், இது உனக்கு வேண்டாம். அவங்க அம்மா கூட ஐயோ இப்படி அழுறாலே கொடுத்துடலாமா, இல்லை கொடுக்க வேண்டாம், இது உனக்கு வேண்டாமா, உனக்கு வேணும்னா அப்பா தருவேன் அன்பாவே. ஆனால் அந்த பிள்ளை உடலை பிடிச்சி அடத்த வேணும் 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 ஏங்கி ஏங்கி அழுது, இவரும் அன்பாவே மாட்டேன் மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அழுது அழுது அந்த பிள்ளை அப்படியே கரங்கிச்சு, மயக்க மாதிரி ஆயிடுச்சு, கொடுக்கவே இல்லை அவர். அப்படியே அழுது திரும்பி திரும்பி அழுது அந்த பிள்ளை மயக்க நிலைக்கு போயிடுச்சு, ஒரு கறக்க நிலைக்கு போயிடுச்சு. அன்னைக்கு அந்த பிள்ளை படித்த பாடம் அழுதாலும் என்ன செய்யாது, கிடைக்காது. அப்போ இனி என்ன செய்ய வேணா, அழுது அடம் பிடிச்சி பிரயோஜனம் இல்லை, அப்பா நோன்னு சொன்னால் நோ தான், அதுக்கு மேலே ஒன்றும் நடக்காது அப்படின்னு அந்த பிள்ளை அன்றைக்கி ஒரு பாடம் படிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை அழுததாகவே தெரியலை. அந்த அப்பா யாரு, அந்த பொண்ணு யாருன்னெலாம் கேட்காதீங்க, ரொம்ப தேட வேண்டாம். அதனால் தயவுசெய்து அதுக்கு மேலேயும் எப்படி திருத்துறது இப்போ அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பைபிளில் இருக்குது, என் மதியனத்தினால் என் புண்ணாளிக்கு நாற்றம் எடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அன்றைக்கி செஞ்ச மதியனும் இன்றைக்கு அந்த பிரச்சனை அந்த பிள்ளை கூடுதலாக அடம் பிடிக்கிற பிள்ளையாக மாறி இருக்கலாம். இன்றைக்காகலும் ஒரு சூழ்நிலையில் உங்கள் நோ நோ என்று அந்த பிள்ளைக்கு அன்பாக தெரிய வையுங்க. இன்னும் கொஞ்சம் அந்த பிள்ளைங்க பெரிய பிள்ளை சொன்னது போல் அடோலசன்ட் பிரிய அடோலசன்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது அன்றைக்கு நம்ம ஸ்டபனாக அந்த நோவில் இருப்போம் என்று சொன்னார், அந்த பிள்ளைகள் தவறான முடிவுகளை எடுப்பதற்குரிய வாய்ப்பு உண்டு. அதனால் சிறு வயதிலேயே நோ சொன்னீங்கன்னா நோ, அதில் கணவன் மனைவி வீட்டில் இருக்கிற பாட்டி தாத்தா எல்லாரும் ஒத்து வரணும். எங்களுக்கு நான் பள்ளியில் வேலை செய்யும்போது இந்த ஆரம்ப நாட்களில் அந்த கல்வியாளர் பெரிய கல்வியாளர் அவர் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார், பி ஃபர்ம் பி கைண்ட், பி ஃபர்ம், நோனா நோ பி ஃபர்ம்.
பட் பீ கைண்ட். இல்லைம்மா தரமாட்டேன், வேண்டாம், உனக்கு இது வேண்டாம், இது உனக்கு உரியது இல்லை, இப்போ நீ மொபைல் எடுக்கூடாதுனா எடுக்கக்கூடாது. நோ, டோன்ட் டச் இட், டோன்ட் டச் இட், ஃபார்மாக இருங்க, பீ கைண்ட், அன்பா சொல்லுங்க. இன்னும் சொல்லப்போனால் அதிகமாக உரத்த சாதியில் கத்துறது, ஹை பிச்சில் கத்துறது சண்டே உண்டாக்கும், லோ பிச்சில் பேஸ் நோ நோ அப்படிலாம் கத்துறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்புறம் அதுவும் கத்தும். நீங்கள் லோ பிச்சில் சொன்னால் அதுக்கு லோவாக அது கத்த முடியாது. நோ நோ நோனா நோ. சரி, வளர்ந்துச்சு, நோ சொன்னால் அந்த பிள்ளை தவிர எனக்கு பிடிக்கலை, நீ வேணா எடுத்துக்கோ, அடுத்த ஸ்டேஜ். எனக்கு பிடிக்கலை, அம்மாவுக்கு பிடிக்கலை, நீ வேணா செய்துக்கோ. அழுது சாதிக்க விடாதீங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்துருங்க, அழுத பிறகு செய்யாது. எனக்கு பிடிக்கலை, நீ வேணா எடுத்துக்கோ, ஐ டோன்ட் அக்ரி வித். அதுக்கு உளவியல் நிபுணர் சொல்கிற நல்ல பஞ்சம், அடிக்கலாம் செய்யாது. நீங்கள் அடித்தா அடிக்கிறதா அந்த பிள்ளை பழகும். எப்படி அந்த பிள்ளைக்கு அடிக்க தெரியும்? நம்ம அடிக்கிறத பார்க்குது. அடிக்காதீங்க, அடிக்கவே கூடாது. என் பிள்ளைகள் அடித்ததில்லை, ஆனால் ஒன்று செய்யுங்க. அதுக்கு என் வாழ்க்கை எங்கள் குடும்பத்தில் அதுக்கு சூழ்நிலை வந்ததில்லை, உன்ட்ட பேச மாட்டேன், உனக்கு எல்லாம் நான் செய்வேன், ஆனால் எனக்கு நீ செய்கிறது பிடிக்கும். நான் மதரம் உனக்கு செய்ய வேண்டிய கடை, உனக்கு சாப்பாடு செய்யணுமா தருவேன், உனக்கு ஸ்கூலுக்கு போகணுமா அனுப்பி வைக்கிறேன், எல்லாம் நான் செய்கிறேன், ஆனால் அம்மாவுக்கு பிடிக்கலாமா அவன்கிட்ட பேச மாட்டேன். இது நீ செய்கிற வரைக்கும் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், இதனை விடுற வரைக்கும் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். அதை உளவியல் நிபுணர்கள் குறிப்பாக அதோலஸ் ப்ரீ அடோலசன்ட்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க அந்த பாசத்தை தேடுவாங்க. ஒரு அடோலசன் நீ பேசுனா பேசு, பேசிட்டா போ, நீ பேசலன்னு இன்னும் பெட்டர் தொணைன்னு போட்டு அறுக்கிறதுக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் சின்ன வயசில் அந்த பிள்ளைங்க அம்மாட்ட வரணும், அப்பாட்ட பேசணும்னு விரும்புகிற காலத்தில் அன்பாக அந்த அம்மாவுடைய உறவு கிடைக்கலங்கிற ஏக்கம் அந்த பிள்ளைங்க சரியான பாதைக்கு வருவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டேஜில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மேக்ஸிமம் அது செய்யன்னு சொல்லலை, மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் நான் பேச மாட்டேன். அதுவும் வேதத்தின் கூட ஏசு தன் முகத்தை திருப்பி நான் அவன்கிட்ட அன்பாக இருக்க மாட்டேன். அவனை கடமையெல்லாம் செய்வேன், சாப்பாடு போடுவேன், உனக்கு என்னென்ன செய்யணுமெல்லாம் செய்வேன், ஆனால் நான் பேச மாட்டேன், நீ திருந்த வரைக்கும் பேச மாட்டேன். அது ஒரு ப்ரீ அடோலசன்ட்ல இருக்கவங்களுக்கு அதை நீங்கள் செய்யலாம். தேங்க்யூப்பா.